हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल कृतिकास अकाडमी। इनकी नम्बर क्लास पाकपो अब जेनरल सयिन्स बयालजी आलरे पाता क्लास कंटिन्यूशन आलरे इंट्रोडक्शन टू जेनेटिक्स अब टापिक पातम इनकी कंटिन्यूशन मॉडर्न जेनेटिक्स अब पी पाकपो मादरियान टापिक्स क्लास कवर पड़पो अब इंट्रोडक्शन पार्ट आलरे पार्थ कैरियोटाइपिंग अब जेनेटिक इंजीनियरिंग अब रीकॉम्बिनेंट डीएनए टेक्नोलॉजी जेनेटिक इंजीनियरिंग एप्लीकेशन्स डीएनए सेगमेंटिंग और फ्रैगमेंटिंग अब मेरी ह्यूमन जीनोम प्रोजेक्ट अब क्लोनिंग जीन थेरेपी बायो इनफॉर्मेटिक्स अब पत क्लास पाकपो वांग क्लास को इंट्रोडक्शन आलरे नम्बर पाता फर्स्ट नहीं वीडियो पाक अब உங்களுக்காக இந்த இன்ட்ரோடக்ஷனை வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பட் ப்ரீவியஸ் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இந்த கிளாஸ் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அதில் சில டெர்மினாலஜிஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஜெனிட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சில டேர்ம்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டேர்ம் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியாமல் ஜீனோம்னாலோ அல்லது ஜீன்னாலோ ரிபோநியூக்ளிக் ஆசிட்னாலோ டிஎன்ஏனாலோ அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் டெர்மினாலஜிஸை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் சொல்ல வர அந்த கண்டென்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வந்து பயாலஜி இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வந்தவங்களுக்காக நான் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பயாலஜியை சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட், ஜெனெட்டிக்ஸ் அப்படின்றது வந்து எதை பற்றி படிக்கக்கூடியதுனா ஹெரிடிட்டியை பற்றியும் வேரியேஷன்ஸை பற்றியும் படிக்கக்கூடியதான். இது வந்து பயாலஜியுடைய ஒன் ஆஃப் த பிரான்சஸ் தான் ஜெனெட்டிக்ஸ் அப்படின்றது. இது எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா அப்பா அம்மா அதாவது பேரண்ட்ஸ்ட் இருந்து அவங்களுடைய ஆஃப் ஸ்பிரிங்ஸ் அவங்களுடைய பசங்களுக்கு அந்த அப்பா அம்மாவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் சில குணாதிசயங்களை பார்க்கறதுக்கு அப்படியே அவங்க அப்பா மாதிரி இருக்காங்க இந்த கேரக்டர் அப்படின்றது அவங்க அம்மா மாதிரி இருக்குன்னா சொல்லுவோம்ல. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது பேரண்ட்ஸ்ட் இருந்து அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அதாவது ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் எப்படி இது வந்து பாஸ் ஆகுது அப்படின்றத பற்றி டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது தான் ஜெனெட்டிக்ஸ் அப்படின்றது. வேற ஜீனோமிக்ஸ் அப்படின்றது ஜீன்ஸை பற்றி படிக்கக்கூடியது அண்ட் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை பற்றி சொல்லக்கூடியது ஜீனோமிக்ஸ் அப்படின்றது. கிரிகர் மெண்டல் அப்படின்றவருடைய எக்ஸ்பிரிமெண்ட், அவர் வந்து பீஸ் பட்டாணி அப்படின்றத வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணார். இது வந்து அதற்கு முன்னாடி ஹெரிடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தெரியாமல் இருந்தால் பல சீக்ரெட்ஸை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி ஜீன்ஸ்னால் என்ன, குரோமோசோம்ஸ்னால் என்ன, அதை பற்றி தானே ஃபர்தர் நாலேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இவருடைய எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இவர் தான் முதன் முதல்ல ஜெனெட்டிக்ஸ் அப்படின்றத வந்து சயின்டிஃபிக்காக வந்து படித்தது. அதே மாதிரி வாட்சன் அண்ட் க்ரீக் அப்படின்றவங்க 1953 இந்த ஜீனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அதனுடைய சீக்ரெட்ஸை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி டிஎன்ஏவுடைய அந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சன் அண்ட் க்ரீக் அப்படின்றவங்களும் அவங்களுடைய டிஸ்கவரியும் அண்ட் அந்த இயரும் ரொம்ப முக்கியமானது. 1953 அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேரியோடைப்பிங் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கேரியோடைப்பிங் அப்படின்னா உட்கரு வகை பிரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டெக்னிக் மூலமாக கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ், ஹியூமன் குரோமோசோம்ஸ் அப்படின்றது வந்து 23 பேர்ஸ் அப்படின்றது தெரியும். 23 ஜோடி, அதாவது வந்து 46 குரோமோசோம்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸில் வந்து இருக்கும். இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸை வந்து செல்லிலிருந்து பிரிக்கிறாங்க. ஸோ குரோமோசோம் அப்படின்றது எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம். ஹியூமன் செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது, அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே தான் குரோமோசோம்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த குரோமோசோம்ஸ் அப்படின்றது ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ளது தான் வந்து என்னென்னா குரோமோசோம் அப்படின்றது. சென்டரில் சென்ட்ரோமியர் அப்படின்றது வந்து இருக்கும். இந்த குரோமோசோம்ஸ்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படின்னா டிஎன்ஏ அப்படின்றது இருக்குது. அந்த டிஎன்ஏக்குள்ளே தான் ஜெனெட்டிக் மெட்டீரியல் அதாவது ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருக்குது. ஸோ இந்த குரோமோசோம்ஸை வந்து செல்லிலிருந்து பிரித்து இதை வந்து கேரியோகிராம் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக அதை லைன் அப் பண்ணுறாங்க. இந்த கேரியோகிராம் ஆர் இடியோகிராம் அப்படின்றது வந்து குரோமோசோம்ஸ் உடைய அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் என்ன சொல்கிறோம்னா கேரியோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கேரியோலாஜிக்கல் ஸ்டடீஸ் வந்து எந்த பீரியடில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து ஸ்டடி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா மைட்டாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும்போது. மைட்டாசிஸ்னால் என்ன, மியாசிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொன்னேன். மைட்டோசிஸ் அப்படின்றது செக்ஸ் செல்ஸ் அல்லாத பிற செல்களில் நடக்கக்கூடிய செல் டிவிஷனை வந்து மைட்டோசிஸ்ன்னு சொல்கிறோம். மியோசிஸ் அப்படின்றது செக்ஸ் செல்ஸ், செக்ஸ் செல்ஸில் நடக்கக்கூடிய செல் டிவிஷன் அப்படின்றது வந்து மியோசிஸ். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சொல்லணும் அப்படின்னா அதாவது குழந்தை அப்படின்றது வந்து வளருது வயிற்றில். ஸோ அது வந்து செல் டிவிஷன் மூலமாக தான் இந்த குழந்தையுடைய வளர்ச்சி அந்த சைகோட் அப்படின்றது வந்து ஃபர்தராக வந்து டெவலப் ஆகுது.
ஸோ அதை வந்து மியோசிஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதை தவிர மீதி இருக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையும் மைட்டாசிஸுடைய எக்ஸாம்பிளாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தா தெரியும், ஹியூமன் பிளட் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த பிளட்டில் ஃபைட்டோ ஹீமக்ளூட்டின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணி கல்ச்சர் மீடியத்தில் 3 நாட்கள் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதில் நிறையா சப்ஸ்டன்சஸ் ஆட் பண்ணி இந்த செல்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லைடில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ட்ராப்பிங் ப்ராசஸ் மூலமாக. இந்த ட்ராப்பிங் ப்ராசஸில் பார்த்தோம் அப்படின்னா செல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அதில் நடக்கக்கூடிய அந்த செல் டிவிஷனை வந்து க்ளோஸாக அனலைஸ் பண்ணுறாங்க. இதில் இந்த மைட்டோசிஸ் அப்படின்றதுல நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது, அதை லேட்டர் ஸ்லைடில் பார்ப்போம். அதில் இந்த மெட்டாஃபேஸ் அப்படின்ற ப்ராசஸில் நடக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரெட்டை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. அதிலிருந்து கேரியோ டைப்பிங் அப்படின்றது வந்து பண்ணுறாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இன்கேஸ் ப்ரெக்னெண்ட்டான பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட், அதாவது தண்ணீர் குடம் இருக்கும்ல, பனிக்குடம் சொல்லக்கூடியது, அதில் இருந்து இந்த சிரஞ்ச் மூலமாக அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடை வந்து எடுக்கிறாங்க. எடுத்து அதிலிருந்து இந்த கேரியோகிராம் அப்படின்றத வந்து பண்ணுறாங்க. இந்த செல்லுலேருந்து பிரித்த குரோமோசோம்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லைடில் வைக்கிறாங்க. அந்த ஸ்லைடில் வச்சு அந்த ஃபோட்டோகிராஃபை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து க்ளோஸ் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணுறாங்க. இதில் இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸை அந்த ஃபோட்டோகிராஃப்லேருந்து எடுத்து அதை வந்து ஹோமோலாகஸ், ஹோமோலாகஸ் அப்படின்னாலே சிமிலர் இன் டைப் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அந்த மாதிரி ஹோமோலாகஸ் பேர்ஸை வந்து மார்க் பண்ணி இடியோகிராம் அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஹியூமனில் இருக்கக்கூடியதை 7 குரூப்ஸாக வந்து பிரிக்கலாம். குரூப் ஏலேருந்து குரூப் ஜி வரைக்கும் எதை பேஸ் பண்ணி இதை பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் த சென்ட்ரோமியர், அதாவது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் உடைய இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சென்ட்ரோமியருடைய பொசிஷனை பேஸ் பண்ணி குரூப் ஏலேருந்து குரூப் ஜி வரைக்கும் பிரிக்கிறாங்க. இதில் பார்த்தாலே தெரியும் குரோமோசோம்ஸ், 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. இதில் இந்த 23rd பேர் அப்படின்றது மட்டும் செக்ஸ் குரோமோசோமாக இருக்கும், அதாவது XY அப்படின்றது வந்து ஃபீமேல்லையும் XX அப்படின்றது வந்து மேல்லையும் இருக்கக்கூடியது தான் இந்த குரோமோசோம் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து எதில் இருக்கும்னா செக்ஸ் செல்ஸில் இருக்கும். அதில் நடக்கக்கூடிய செல் டிவிஷனை தான் என்ன சொல்கிறோம்னா மியாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கேரியோ டைப்பிங் அப்படின்றதுனுடைய யூசஸ் என்னென்ன அப்படின்னா ஆம்னியோசென்டசிஸ், அதாவது லாஸ்ட் ஸ்லைடில் எப்படி வந்து அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அண்ட் அதை ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம், அந்த ப்ராசஸ்ஸை தான் ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதன் மூலமாக பிறக்கக்கூடிய பிள்ளை வந்து என்ன செக்ஸை சார்ந்தது, ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமா, அந்த மாதிரியான செக்ஸ் ஐடென்டிஃபிகேஷனை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸை பிரிக்கும் போது அதில் XY வந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேல் சைல்டு, XX வந்துச்சுன்னா அது மேல் சைல்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதன் மூலமாக செக்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இப்போ ப்ரொஹிபிட் பண்ணியாச்சு, எந்த ஒரு பிறக்கக்கூடிய பிள்ளையுடைய செக்ஸுடைய ஐடென்டிஃபிகேஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. வேற என்ன இதனுடைய யூசஸ்ன்னு பார்த்தோம்னா ஜெனட்டிக் டிசீசஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து டிடெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் என்னென்ன மாதிரியான ஜெனட்டிக் டிசீசஸ் வந்து வரும், ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வரக்கூடியது இந்த ஜெனட்டிக் டிசீசஸ் அப்படின்றது. இந்த ஜெனட்டிக் டிசீசஸ் அப்படின்றத டிடெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ப்ரெக்னன்சியுடைய டெர்மினேஷனுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் கொடுப்பாங்க, ஃபீட்டஸாக அபார்ட் பண்ணிடுவாங்க. சச் தட் அந்த ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்றது வந்து ஃபர்தராக வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மைட்டாசிஸ் அப்படின்றது. ஸோ மைட்டாசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதிலேருந்து அடிக்கடி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ஒரு சிங்கிள் க்வெஸ்சன் கொடுத்து கேட்க மாட்டாங்க, 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது ட்ரூ எது ஃபால்ஸ் இந்த மாதிரி தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. மைட்டாசிஸ் அப்படின்றத அணு பிரித்தல் அல்லது செல் பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரெண்டுமே செல் டிவிஷன் தான், செக்ஸ் செல்ஸில் அல்லாது பிற செல்களில் நடக்கக்கூடிய செல் டிவிஷனை மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மைட்டாசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெப்ளிகேட்டட் குரோமோசோம் வந்து 2 நியூக்ளியாக வந்து பிரிகிறத தான் மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து யூகரியாட்டிக் செல்ஸில் மட்டும்தான் நடக்கும், ப்ரோகரியாட்டிக் செல்ஸ்லாம் நடக்காது. ப்ரோகரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னா எந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ்க்கு வந்து டிஃபைன்டு வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் அப்படின்றது இல்லாமல் இருக்கோ அதை வந்து ப்ரோகரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மாதிரியான செல்களில் பைனரி ஃபிஷன் மூலமாக தான் இந்த டிவிஷன் அப்படின்றது நடக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமீபா. வேற யூகரியாட்டிக் செல்ஸில் வந்து இந்த மைட்டாசிஸ் அப்படின்றது வந்து நடக்குது. இது வந்து 4 ஃபேஸஸில் நடக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னென்ன அப்படின்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ் அண்டு டீலோஃபேஸ் அப்படின்றது.
இதனுடைய ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது எந்த ஃபேஸ்க்கு அப்புறம் எந்த ஃபேஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ப்ரொஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்டு டீலோஃபேஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஸ்ட்ரிக்டாக சீக்வன்சியல் ஆர்டரில் தான் நடக்கும். ப்ரொஃபேஸ்க்கு அப்புறம் தான் மெட்டாஃபேஸ் நடக்கும், மெட்டாஃபேஸ்க்கு அப்புறம் தான் அனஃபேஸ் நடக்கும், அனஃபேஸ்க்கு அப்புறம் தான் டீலோஃபேஸ் அப்படின்றது நடக்கும். அதுக்கப்புறமா சைட்டோகினசிஸ் அப்படின்றது நடக்கும். இதுவும் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். சைட்டோகினசிஸ் அப்படின்னா என்னென்னா, செல்லுடைய கண்டென்ட்ஸ் வந்து ரெண்டு நியூ செல்ஸாக வந்து பிரியக்கூடிய அந்த ப்ராசஸை தான் சைட்டோகினசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டிவிஷன் ஆஃப் த சைட்டோபிளாசம் அப்படின்றது. இதனுடைய அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எதில் நடக்கும் அப்படின்னா, ஆனோஃபேஸ் அல்லது டீலோஃபேஸ். இந்த டிராயிங்கில் பார்த்தா தெரியும், செல் அப்படின்றதுல வந்து இந்த மாதிரியான ஒரு பள்ளம் வந்து ஏற்படும். இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது இந்த செல் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுறதுக்கு ரெடி ஆகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுற மாதிரியானது. அதுக்கப்புறம் தான் செல் அப்படின்றது வந்து ரெண்டாக பிரியும். இந்த மைட்டோசிஸ் அப்படின்ற ப்ராசஸினுடைய கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சின்ன அனிமேஷன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான டாபிக்ஸில் வந்து கேள்வி கேட்டால் தான் க்வெஸ்சன் வந்து டஃப் ஆகுறது. மற்றபடி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சயின்ஸில் வந்து க்வெஸ்சன் ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்றது. இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்றது வந்து ப்ரொஃபேஸ்க்கு முன்னாடி நடக்கக்கூடியது. ஸோ இந்த த்ரூ அவுட் த இன்டர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா, செல் வந்து க்ரோத் அண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ இதில் பார்த்தா தெரியும், இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் செல். இந்த செல்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து என்ன அப்படின்னா நியூக்ளியஸ். செல்குள்ளே தான் நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாம் என்ன அப்படின்னா குரோமோசோம்ஸ். ஸோ குரோமோசோம்ஸ் அப்படின்றதுக்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏக்குள்ளே தான் ஜெனெட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஎன்ஏ அப்படின்றது வந்து ரெப்ளிகேட் ஆகுது. ரெப்ளிகேட் ஆகி ஒவ்வொரு குரோமோசோமும் ரெண்டு ரெண்டு காப்பியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தா தெரியும், இந்த பிளாக் அப்படின்றது வந்து ஆல்ரெடி இருக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த ரெட் அப்படின்றது வந்து என்னதுன்னா ரெப்ளிகேட்டட் காப்பி. இப்போ வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குது அப்படின்னா 46 வந்து காப்பி ஆகுது. இந்த காப்பிங் ப்ராசஸ் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்றதுல வந்து நடக்குது. இப்போ தான் ஆக்சுவல் இந்த மைட்டோசிஸ் அல்லது நியூக்ளியர் டிவிஷன் அப்படின்றது வந்து நடக்க போகுது. இதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜை வந்து ப்ரொஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ப்ரொஃபேஸில் வந்து குரோமோசோம்ஸ் வந்து விசிபிளாகவும் ஷார்ட்டராகவும் அண்ட் திக்கராகவும் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ராண்ட்ஸாக தெரிகிறது வந்து ஷார்ட்டராகவும் திக்கராகவும் என்ன ஆகுதுன்னா மாறுது. இந்த குரோமோசோம் உடைய சேஞ்சுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நியூக்ளியஸ் அப்படின்றது வந்து பிரேக் ஆகுது, உடைஞ்சு இந்த ஸ்பிண்டல் ஃபைபர்ஸ் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தா தெரியும் நமக்கு, நியூக்ளியஸ் அப்படின்றது வந்து சர்க்கிள் இன் ஷேப்பாக இருந்தது உடைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஸ்பிண்டல் ஃபைபர்ஸ் அதாவது கதிர் நார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த கதிர் நார்கள் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகி இந்த சென்ட்ரியோல்ஸ் அப்படின்றது வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த போல் வந்து மூவ் ஆகுது. அதாவது கீழே இருந்தது ஒன்று வந்து இந்த டைரக்ஷன்லையும், இன்னொன்று வந்து என்னதுன்னா இன்னொரு டைரக்ஷன்லையும் மூவ் ஆகுது. ஆப்போசிட் சைட்ஸில் வந்து ரீச் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா மெட்டாஃபேஸ் அப்படின்றது. இல்லை மெட்டாஃபேஸ் அப்படின்றதுல இப்படி ஆப்போசிட் சைட்ஸில் மூவ் ஆகிருந்தது, இந்த ஸ்பிண்டல் ஃபைபர்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஈச் குரோமோசோம், இதில் பார்த்தா தெரியும், இந்த ஈச் குரோமோசோம்ஸை வந்து கவர் பண்ணுது. இது வந்து மெட்டாஃபேஸ் அப்படின்ற ஸ்டேஜில் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனஃபேஸ் அப்படின்றதுல பேர் ஆஃப் குரோமோசோமாக இருந்தது, சென்டரில் வந்து சென்ட்ரோமியர் அப்படின்றது வந்து இருக்குது. இங்கே வந்து அது வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ இது எல்லா குரோமோசோம்ஸ்லேயும் சென்ட்ரோமியர் அப்படின்றது வந்து இருக்கும். இந்த சிங்கிள் குரோமோசோம் வந்து ரெண்டாக வந்து பிரியுது. இதில் இந்த சிங்கிள் இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட், டூ ஸ்ட்ராண்ட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு குரோமோசோம் அப்படின்றது. இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா குரோமடிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த குரோமோடிட்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் த ஐடென்டிக்கல் காப்பி ஆஃப் ஹாஃப் ஆஃப் த குரோமோசோம் தான் குரோமடிட் அப்படின்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு குரோமோசோமும் இரண்டு குரோமடிட்ஸாக பிரிஞ்சு ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து போகுது. ஸோ இதனுடைய சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்ட்ரோமியர் அப்படின்றதுனுடைய டிவிஷனும் வந்து இருக்கும். ஸோ வித் சென்ட்ரோமியர் இந்த குரோமடிட்ஸ் அப்படின்றது வந்து செப்பரேட் ஆகுது. இது வந்து அனாஃபேஸ் அப்படின்ற ஸ்டேஜில் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் டீலோஃபேஸ் அப்படின்ற ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் குரோமடிட்ஸ் பிரிஞ்சதும்
இன்னொரு செட் ஆஃப் குரோமடைட்ஸ் பிரிஞ்சதும் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிரிஞ்ச எல்லாம் சேர்ந்து இது ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸாகவும் இது ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸாகவும் மாறிடுது. ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே காப்பீஸ் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்படுது. நியூக்ளியஸ்குள்ள பவுண்டடாக இருந்த குரோமோசோம்ஸ் வந்து ரெண்டு மூணு ஸ்டேஜஸ் தாண்டினதுக்கு அப்புறம் ரெண்டு ஐடென்டிக்கல் செட் ஆஃப் குரோமோசோம்ஸாக ரெண்டு நியூக்ளியஸோட பிரிஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த செல் அப்படின்றதுனுடைய அந்த செல் வால் வந்து என்னதுன்னா டிவிஷன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் சைட்டோகினசிஸ் அப்படின்றது. இது வந்து ஆனஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ் ஸ்டேஜஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சைட்டோகினசிஸ். இதுதான் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரோமோசோம்ஸும் ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஐடென்டிக்கல் காப்பீஸை வந்து ஏற்படுத்துது. இது ஃபர்தராக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டாட்டர் செல்ஸாக வந்து பிரிஞ்சிருது. ஸோ ஒரு செல்லாக இருந்தது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் அப்படின்றது வந்து டிவைட் ஆகி மல்டிப்ளை ஆகி ரெண்டு டாட்டர் செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைட்டாசிஸ் அப்படின்றது. ஸோ இந்த ப்ரொசீஜர் மூலமாக தான் செல் டிவிஷன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு செல்ஸ்லேயுமே நடக்குது. எதனால் இந்த செல் டிவிஷன் அப்படின்றது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். மல்டி செல்லார் அப்படின்னா ஒரு செல்லுக்கு மேற்பட்ட செல்களை உடைய ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த செல் டிவிஷன் அப்படின்றது கேமெட்ஸ் ஃபார்மேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த செல்ஸ் தான் மற்றதோட கம்பைன் ஆகி செக்ஷுவலி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங்காக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் ரெண்டும் சேர்ந்து தான் ஜைகோட் ஃபார்மேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியாசிஸ். மியாசிஸ் அப்படின்றது வந்து செக்ஸ் செல்ஸில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி செக்ஸ் செல்ஸில் நடக்கக்கூடிய செல் டிவிஷன் வந்து ஆஃப் ஸ்ப்ரிங் உடைய டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த டிராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஜைகோட் அப்படின்றது ஃபார்ம் ஆன டே ஒன், அதாவது ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் அப்படின்றது ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆனது. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டாக பிரியுது. டே டூவில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாக பிரியுது. டே த்ரீல பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் செல்ஸாக பிரியுது. டே ஃபோர் அண்ட் டே ஃபைவ் இப்படியே வந்து இந்த செல் டிவிஷன் அப்படின்றது ஃபர்தராக அக்கராகி எம்பரியோ டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து ஏற்படுது. ஸோ இப்படி தான் பேபி அப்படின்றது வந்து மதருடைய யூட்ரஸ்குள்ள வந்து டெவலப்மெண்ட் அப்படின்றது ஆகுது. இது வந்து செல் டிவிஷன் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். செக்ஸ் செல்ஸ் அல்லாத பிற செல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய பாடியில் இன்ஜுரி ஏற்படுது. ஏதோ கீழே விழுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து ஏற்படுது. பிளட் கிளாட்டிங் அப்படின்றது ஆகுது. ஆனால் நாளுக்கு நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளட் கிளாட்டிங் போகி நார்மலாக எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே ஸ்கின் வந்து கன்வெர்ட் ஆகிடும். இது எதனால் அப்படின்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய செல் டிவிஷன்னால தான். ஸோ இந்த செல் டிவிஷன் அப்படின்றது இன்ஜுரியுடைய ரிப்பேருக்குமே என்ன பண்ணுது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஜெனிட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனிட்டிக் இன்ஜினியரிங் அல்லது ஜெனிட்டிக் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு பயோடெக்னாலஜி ப்ராசஸ் மூலமாக டிஎன்ஏவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை சயின்டிஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் அல்லது ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற விதத்துலையோ அல்லது அதை மாடிஃபை பண்ணுறதுக்காகவோ சயின்டிஸ்ட் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. பாக்டீரியல் செல்களை பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக ஜெனிட்டிக்கலி இந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறாங்க. சச் தட் ஹியூமன் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் வந்து இந்த பாக்டீரியல் செல்ஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாடிஃபைட் பாக்டீரியா வளரும் போது இந்த பாக்டீரியா அப்படின்றது ஹியூமன் இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ரோட்டீனை வந்து பியூரிஃபை பண்ணி டயாபிட்டிஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க. டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் சர்க்கரை வியாதியை தான் டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது இன்சுலினுடைய செக்ரீஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது வந்து ஏற்படுது. இன்சுலின் அப்படின்றது ஒன்று ரொம்ப கம்மியாக சுரக்கும் இல்லது இன்சுலின் செக்ரீஷன் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் ஹையர் ரிஸ்க்காக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இந்த டயாபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து இன்சுலினை வந்து இன்ஜெக்ஷனாக வந்து எடுத்துக்குவாங்க. இந்த இன்சுலின் அப்படின்றது தான் குளுக்கோஸ் கன்வர்ஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த குளுக்கோஸ் அப்படின்றது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்குது. ஸோ இந்த குளுக்கோஸ் அப்படின்றது ப்ராப்பராக கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா அது வந்து இந்த டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற நோய்க்கு வந்து காரணமாக இருக்குது. இந்த ஜெனிட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்றத மூணு ஸ்டெப்ஸில் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா டிஎன்ஏ உடைய சர்டின் ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து டோனார் ஆர்கானிசத்துக்கிட்டேருந்து எடுக்கிறாங்க, ஐசோலேட் பண்ணுறாங்க. இப்போ டோனார் ஆர்கானிசம் அப்படின்றது இப்போ பாக்டீரியல் செல்லில் நம்மளுடைய ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேஸில் டோனார் ஆர்கானிசம் அப்படின்றது ஹியூமன் பீயிங்காக இருப்பாங்க.
அண்ட் அதை ரெசிபியன்ட் பண்றது வந்து பாக்டீரியாவா இருக்கும். இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐசோலேட் பண்ண அந்த டோனருடைய டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்டை வெக்டாருடைய ஜீனோமோட என்ன பண்ணுவாங்கன்னா இன்சர்ட் பண்ணுவாங்க. ஜீனோம் அப்படின்றத ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணேன், ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸோடதோ ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷனோடதோ செட் ஆஃப் ஜீனை தான் ஜீனோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பொமக்ரானேட் அப்படின்றதும் இருக்குது, பனானா இருக்குது, ஆப்பிள் இருக்குது, எல்லாமே ஆனால் காமனாக ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஜீனோம் அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸோடதோ அல்லது ஒரு டோட்டல் பாப்புலேஷனோட ஜீனை வந்து டோட்டலாக வந்து டிஃபைன் பண்ணும்போது அது ஜீனோம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். இந்த ரீகாம்பினன்ட் வெக்டாரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வளர வைக்கிறாங்க. அதாவது நம்ம ஹியூமன் பீயிங்குடைய இந்த டிஎன்ஏவையும் இந்த பாக்டீரியாவுடைய டிஎன்ஏயும் சேர்த்ததை தான் ரீகாம்பினன்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதனுடைய வளர்ச்சி அப்படின்றது நடக்குது. இந்த மூணு ஸ்டெப்ஸ் மூலமாக தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து அக்கம்ப்ளிஷ் ஆகுது. இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்காக நான் ஒரு டிராயிங் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹியூமன் பான்க்ரியாஸோட செல். பான்க்ரியாஸ் அப்படின்னா கணையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதிலிருந்து எடுக்கப்பட்ட செல். ஒவ்வொரு செல்குள்ளேயும் நியூக்ளியஸ் இருக்குது, ஒவ்வொரு நியூக்ளியஸ்குள்ளேயும் குரோமோசோம் இருக்குது. அந்த குரோமோசோம்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்குன்றது தெரியும். அந்த டிஎன்ஏக்குள்ளே தான் ஜெனட்டிக் மேட்டர் அப்படின்றது கண்டெயின் ஆயிருக்கு. ஸோ இதுதான் டிஎன்ஏ அப்படின்றது. இதில் இந்த இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிச்செடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிச்செடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இது பாக்டீரியா, இது வந்து பாக்டீரியாக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ. பாக்டீரியானா டிஎன்ஏ இருக்கும், வைரஸஸ் அப்படின்னா ஆர்என்ஏ இருக்கும் அப்படின்னு சொன்னேன், அதுவுமே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பிளாஸ்மிட் டிஎன்ஏ, இது வந்து சர்க்குலர் இன் ஷேப்பாக இருக்கும். இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் மூலமாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ண இந்த பீஸோட இந்த பீஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறாங்க. இதை தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை திரும்ப பாக்டீரியாவுடைய செல்லுக்குள்ளேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா புகுத்திடுறாங்க. அண்ட் இது வந்து ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ல வந்து அலோ பண்ணும்போது ஹியூமனுடைய இன்சுலினை வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஹியூமன் இன்சுலினை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணி அதை வந்து மெடிசினாக என்ன பண்ணுறாங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான மெத்தடை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சொல்கிறோம். இதில் அடாப்ட் பண்ணக்கூடிய இந்த ப்ரொசீஜரை தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜின்னு சொல்கிறோம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் பயோடெக்னாலஜி டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் ஆர்கானிசம். ஏதோ ஒரு பெனிஃபிட்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மிட்ஸ் அப்படின்றது, இதுவும் கேட்டிருக்காங்க. பிளாஸ்மிட் அப்படின்றது என்ன அப்படின்னா பாக்டீரியல் செல்லில் இருக்கக்கூடிய சர்க்குலர் டிஎன்ஏவை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்சைம்ஸ் அப்படின்றது செல்லில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ், இது வந்து பயாலஜிக்கல் கேட்டலிஸ்டாக வந்து ஆக்ட் ஆகுது. கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இன் எனி ஜென்ரல் பர்பஸ் ஒரு ரியாக்ஷனுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த என்சைம்ஸ் அப்படின்றது பாடியில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ஸ்பீடப் பண்ணுது. நிறைய டைப் ஆஃப் என்சைம்ஸ் இருக்குது, அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா என்சைம் 1 ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்றது டிஎன்ஏவை வந்து கட் பண்ணுது. அடுத்த என்சைம் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ லிகேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது, டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறது. ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னா ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை தான் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸை வந்து ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுது. என்சைம் 3 பார்த்தோம் அப்படின்னா ஆல்கலின் பாஸ்பட்டேஸ் அப்படின்றது. என்சைம் 4 பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்றது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஒரு சிங்கிள் டிஎன்ஏ மாலிகுல்லேருந்து ரெண்டு ஐடென்டிக்கல் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்றது வந்து உதவுது. ஸோ அந்த மேப்பில் பார்த்தா தெரியும் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு டிஎன்ஏ மாலிகுல். இந்த ஒரு டிஎன்ஏ மாலிகுல் வந்து என்ன ஆகுதுன்னா ரெண்டு ஐடென்டிக்கல் ஸ்ட்ராண்ட்ஸாக வந்து பிரியுது. இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் தான் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம ஹியூமன் டிசீசஸ் அப்படின்றதுலே பார்த்தோம். ரெட்ரோ வைரஸ் ஆர்என்ஏவை டிஎன்ஏவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜின்னு பார்த்தோம்னா இந்த ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் பாக்டீரியாவை வந்து ட்ரக்ஸ், ஹார்மோன்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த மாதிரியானதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இன்சுலின் ஹியூமன் க்ரோத் ஹார்மோன், அதாவது மனுஷங்களில் வளர்ச்சியடைய செய்யக்கூடிய அந்த ஹார்மோனை வந்து சொமாட்டோஸ்டாட்டின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த சொமாட்டோஸ்டாட்டின் அப்படின்ற ஹார்மோனுடைய சிந்தசைஸ்க்கும் இந்த ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் பாக்டீரியா அப்படின்றது வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து அனிமல்ஸில் அல்லது ஹியூமன்ஸில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸை வந்து
ஜீன் தெரப்பி அப்படின்றது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சாயில்ல அல்லது வந்து வாட்டர்ல ஏற்படக்கூடிய பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கும் இந்த ஜெனிட்டிக்கலி இன்ஜினியர் பாக்டீரியாஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ரீசைக்ளிங் அப்படின்றதுலயுமே இதனுடைய பங்கேற்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. இதன் மூலமா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்ஃபுல் ஜீன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது நிஃப் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு சாயில் அப்படின்றது வந்து வளமா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு நியூட்ரியன்ஸ் தேவை, ஒன்னு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இன்னொன்னு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது. மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் வந்து அதிக அளவுல தேவைப்படுமோ அது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்றோம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது என்னென்ன மாதிரியான நியூட்ரியன்ஸ் வந்து அட் அ ஸ்மாலர் லெவல்ல வந்து தேவைப்படுமோ அதை வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல நைட்ரஜன் அப்படின்றது வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ் நோய்கள் அப்படின்றத வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்றது ஹெல்ப் ஆகுது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ்ல வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், பெஸ்ட் அப்படின்னா பூச்சிகள், ஸோ பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் நம்ம அடிப்போம், அந்த மாதிரி பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ரோ பாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இந்த ஆக்ரோ பாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் அப்படின்றது ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் பாக்டீரியா. ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் பாக்டீரியா அப்படின்னா என்ன, அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த பாக்டீரியா அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸில் வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, அதாவது வந்து பூச்சி விரட்டியாக வந்து இது வந்து செயல்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் பாக்டீரியாவை சூப்பர் பக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சூப்பர் பக்ஸ் வந்து கடலில் ஆயில் ஸ்பில்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த சூப்பர் பக் அப்படின்றத முதன் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா இந்தியன் ரிசர்ச்சரான அனந்த் சக்கரவர்த்தி அப்படின்றவங்க யூஎஸ்ஏல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் வந்து சூடோமோனாஸ் அப்படின்ற பாக்டீரியாவுடைய ஒரு ஸ்ட்ரெயினை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த சூடோமோனாஸ் அப்படின்றது வந்து ஆயில் ஈட்டிங் பாக்டீரியா. ஸோ இது வந்து கடல்ல வந்து ஸ்பில் ஆகிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஆயிலை வந்து கிளியர் பண்றதுக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது. இதுவும் அகெயின் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸோ இதில் பார்த்தா தெரியும் எந்த ஒரு ஆயில் ரிஃபைனரிஸுமே வந்து கடல்ல இருக்கு அப்படின்னா அந்த ஆயில் டிராப்ஸ் அண்ட் கேஸ் பபிள்ஸ் வந்து லீக் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஆயில் டிராப்ஸ் எல்லாமே வந்து கடலுக்கு மேலே போய் அந்த அதனுடைய சர்ஃபேஸ்ல வந்து சர்ஃபேஸ் ஸ்பில்லா வந்து ஆகுது. நம்ம நார்மலாகவே வாட்டர் இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்டெய்னர்ல வந்து ஆயில் போட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து வாட்டருக்கு மேல ஃப்ளோட் ஆகும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆயில் அப்படின்றது வந்து வாட்டரை விட லெஸ் டென்சிட்டியா இருக்கு, அதனாலதான் அது வந்து வாட்டருக்கு மேல வந்து ஃப்ளோட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஸ்பில்ஸ் இருக்கும்போது அது வந்து ஓஷன்ல வாழக்கூடிய ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா டெஃபினட்டா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான சர்ஃபேஸ் ஸ்பில்ஸை வந்து ஆயில் ஸ்பில்ஸை வந்து நீக்கிறதுக்கு இந்த சூடோமோனாஸ் அப்படின்ற பாக்டீரியா வந்து யூஸ் பண்றாங்க, ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் பாக்டீரியா. இதை முதன் முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா அனந்த் சக்கரவர்த்தி அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ செக்மெண்டிங் ஆர் ஃப்ராக்மெண்டிங். டிஎன்ஏ உடைய ஸ்ட்ராண்ட்ஸை வந்து பிரிக்கிறது அல்லது செப்பரேட் பண்றது இன்டு பீசஸா, அதை தான் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து இன்டென்ஷனலா லேப்ல வந்து இந்த லெபாரிட்டரி பர்சனல்ஸ் பண்ணுவாங்க அல்லது இது வந்து செல்ஸ்ல ஸ்பான்டேனியஸா அதாவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அக்கர் ஆகும். இந்த ஸ்பான்டேனியஸ்லி அக்கரிங் இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பெர்ம் உடைய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ இந்த டிராயிங்கில் பார்த்தா தெரியும் இது வந்து டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டிஎன்ஏ. இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஎன்ஏல இதை ஒரு ஒரு ஸ்ட்ராண்டுன்னு சொல்கிறோம், இதை ஒரு ஸ்ட்ராண்டுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சிங்கிள் ஸ்ட்ராண்டில் பிரேக்கேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ்லையுமே பிரேக்கேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை டபுள் ஸ்ட்ராண்ட் பிரேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்பெர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெர்ம் உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹெட்டு, இது வந்து என்னதுன்னா மிடில் பீஸ், அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா டெய்ல். இதில் குரோமோசோம் அப்படின்றது ஸ்பெர்ம் உடைய எந்த பார்ட்டில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. குரோமோசோம் அப்படின்றது ஸ்பெர்ம் உடைய நியூக்ளியஸில் தான் இருக்கும். இதனுடைய ஹெட்டுடைய டாப் பார்ட்டை ஆக்ரோசோம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து இருக்குது. இதனுடைய காலர் பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது வந்து அதிக அளவில் இருக்கும். இதனுடைய டெய்லில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாஜலம். இதனுடைய ஒன்லி பர்பஸ் என்ன அப்படின்னா அந்த ஸ்பெர்மை வந்து ஸ்விம் பண்ண வைக்கிறதுக்கான ஒரே பர்பஸ் தான். ஏன் அப்படின்னா தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ அதில் வந்து எது வந்து ப்ராப்பராக ஓவமோட ஃபியூஸ் ஆகுதோ அதுதான் வந்து ஜைகோட்டா வந்து டெவலப் ஆகும், அது எம்ப்ரோய்டரி டெவலப்மெண்ட் அப்படின்றதுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஸ்பெர்மை வந்து
ஸ்விம் பண்ண வைக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃப்ளாஜெல்லம் தான். அது வந்து டெய்ல் போர்ஷன் ஆஃப் த ஸ்பேர்மாக இருக்குது. இந்த ஸ்பேர்முடைய டிஎன்ஏ அப்படின்றது வந்து எந்தெந்த காரணங்களால் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டைட்டான ட்ரெஸ் போடுறதுனால, அல்லது அன்ஹெல்த்தியான டயட் ப்ராசஸ்னால, ஏதாவது டிசீசஸ் இருந்தால் அதனால், ஹை பாடி மாஸ் இண்டெக்ஸ், உடல் பருமன் அப்படின்றது அதிக அளவில் இருந்துச்சுன்னா, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் அதிக பாடி இண்டெக்ஸ் அப்படின்றது இருந்துச்சுன்னா, டொபாக்கோ கன்சம்ஷன் அப்படின்றது அதிக அளவில் இருந்துச்சுன்னா, ஆக்குபேஷனல் எக்ஸ்போஷர்ஸ், அதாவது இப்போ ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரியானதில், கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரியானதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அதனுடைய ஏதாவது கெமிக்கல் எக்ஸ்போஷர் இருந்தாலும் அதனால் வந்து டேமேஜ் ஆகும். ஆல்கஹால் கன்சம்ஷன்னாலையும் ஆகும், டெஸ்டிகல்ஸ் உடைய ஹை டெம்பரேச்சர்னாலையும் ஆகும். எல்லா ரீசன்ஸ்னாலையும் டிஎன்ஏ உடைய ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது வந்து ஸ்பெர்மில் வந்து ஏற்படுது. ஸோ இது வந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்றது, இதை HGP அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் ப்ரோக்ராம். கொலாபரேட்டிவ் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கலந்து பண்ணுறது தான் கொலாபரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய கோல் என்ன அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஜீன்ஸையும் கம்ப்ளீட்டாக மேப் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம், இந்த ப்ரோக்ராம் என்னுடைய நோக்கம். நம்மளுடைய எல்லா ஜீன்ஸையும் டுகெதராக நம்ம என்ன சொல்கிறோம், ஜீனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மூணு மேஜர் வேஸில் வந்து இந்த ஹியூமன் ஜீனோமை வந்து டெசிபர் பண்ணுறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த HGB ரிசர்ச்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜீனோம், அதாவது ஹியூமன் ஜீனோம்ஸுனுடைய டிஎன்ஏல இருக்கக்கூடிய எல்லா பேசஸ், அதாவது அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் தைமைன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த பேசஸ், நைட்ரோஜனஸ் பேசஸ், இதனுடைய ஆர்டர் அண்ட் சீக்வன்ஸ் இதை வந்து டிட்டர்மைன் பண்ணணும். அண்டு எல்லா குரோமோசோம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீனுடைய லொக்கேஷன்ஸை வந்து காட்டுற மாதிரியான மேப்பிங் ப்ராசஸ் அப்படின்றது பண்ணணும். இந்த மாதிரியான ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட லிங்கேஜ் மேப்ஸ் மூலமாக இன்ஹெரிட்டட் ரைட்ஸ், அதாவது வந்து ஜெனட்டிக் டிசீசஸ் மாதிரியானதை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வந்து ப்ராஸ் ஆகும். இந்த இதை வந்து ட்ராக் பண்ணுறது வந்து இவங்களுடைய இன்னொரு நோக்கமாக வந்து இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது 1990 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இது கம்ப்ளீட் பண்ணப்பட்ட வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 2003. இந்த கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் மூலமாக டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ், அதாவது 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் உடைய சீக்வன்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பயாலஜி அண்ட் மெடிசனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக வந்து இருக்குது. இந்த HGP அப்படின்றதுனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃபெக்டிவ் ஜீன்ஸை வந்து டயக்னைஸ் பண்ணி அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னா, ஜீன்ஸ் அப்படின்றது டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா அதுதான் டிசீஸ்க்கு காரணமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஜெனட்டிக்ஸை வந்து கில்லர் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய கொடுமையான வியாதிகள் லைக் கேன்சர் மாதிரியானதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா, டிசீசஸ் பற்றியதான அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான ட்ரக்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்கும் இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து உதவி இருக்குது. ஸோ இப்போ நமக்கு தெரியும், டிஎன்ஏ அப்படின்றதுல வந்து அடினைன், குவானைன், தைமைன் அண்ட் சைட்டோசின் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்றது. ஸோ அதனுடைய ஆர்டர், நியூக்ளியோடைட் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து உதவி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, குளோனிங் அப்படின்றது, ஃபர்ஸ்ட் வந்து ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோம், அடுத்து பார்த்தோம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது, அடுத்து பார்த்தது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்றது. நம்மளுடைய ஹியூமன் ஜீனோமை பற்றியதான கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்கை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பர்பஸில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்றது. அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா, குளோனிங் அப்படின்றது. குளோனிங் அப்படின்னா என்னென்னா, ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, இதை வந்து நேச்சுரலாக அல்லது ஆர்டிஃபிஷியலாக, அதை தான் குளோனிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் குளோனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஜீன் குளோனிங், இன்னொன்று வந்து ரீப்ரொடக்டிவ் குளோனிங், இன்னொன்று தெரப்பியூட்டிக் குளோனிங் அப்படின்றது. இந்த குளோனிங் அப்படின்றது முதன் முதல்ல ஷீப் அப்படின்றதுல வந்து எக்ஸாமின் பண்ணாங்க. டாலி அப்படின்றது ஃபர்ஸ்ட் மேமல் டு ஹாவ் பீன் சக்சஸ்ஃபுல்லி க்ளோன்டு, ஒரு அடல்ட்டான சொமாட்டிக் செல்லிலிருந்து க்ளோன் பண்ணது தான் இந்த டாலி அப்படின்ற ஷீப்பு. இந்த சொமாட்டிக் செல் அப்படின்றது ஸ்பெர்ம் அண்ட் எக்ஸல்ஸ் தவிர மீதி பாடியில் இருக்கக்கூடிய செல்லை வந்து சொமாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த செல் அப்படின்றது வந்து 6 இயர் ஓல்டு பயாலஜிக்கல் மதருடைய அடர், அடர் அப்படின்னா பால் மடி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதிலிருந்து தான் இந்த செல் அப்படின்றத வந்து எடுத்திருக்காங்க. அதன் மூலமாக தான் இந்த டாலி அப்படின்றது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எங்கே க்ளோன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்காட்லாண்டில் ரோஸ்லின் அப்படின்ற இன்ஸ்டியூட்டில் பிரிட்டிஷ் சயின்டிஸ்டான அயான் வில்மட் அண்ட் கேத் கேம்பல் அப்படின்றவங்களால் க்ளோன் பண்ணப்பட்டது.
இது வந்து ரீசெண்டாக இப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்கப்பட்ட கொஷின்ஸ்லாம் இந்த அயன் வில்மட் பற்றி கேட்டிருக்காங்க, அண்டு அந்த டாலி அப்படின்ற நேம் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த டாலி அப்படின்றது வந்து 5th July 1996 வந்து பிறந்தது. பட் வேர்ல்டுக்கு வந்து February 22, 1997 வரைக்கும் இப்படிப்பட்ட குளோன் பண்ண ஷீப் வந்து பிறந்ததா வந்து அனௌன்ஸ் பண்ணப்படலை. இதனுடைய இறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 2003 வந்து இது வந்து இறந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தா தெரியும், ஒரு 6 இயர் ஓல்ட் டோனர், இதை தான் டோனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டோனருடைய செல்லை வந்து இந்த ஷீப்புடைய அடர்லேருந்து எடுக்கிறாங்க. இந்த செல்குள்ளே என்ன இருக்குது? நியூக்ளியஸ் இருக்குது. இன்னொரு அடல்ட் ஃபீமேல் ஷீப்லேருந்து எக்ஸலை வந்து எடுக்கிறாங்க. இந்த எக்ஸல்லேருந்து நியூக்ளியஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறாங்க. எப்போதுமே ஒரு நியூ ஆஃப்ஸ்பிரிங் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா மேல் கேமட்டும் தேவை, அதே மாதிரி ஃபீமேல் கேமட்டும் தேவை. அதனால் ஒரு இதில் நியூக்ளியஸ் எடுத்துடுறாங்க, இன்னொரு இதில் நியூக்ளியஸை மட்டும் பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த நியூக்ளியஸ் இல்லாததில் பிரிக்கப்பட்ட அந்த நியூக்ளியஸை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சேர்த்துடுறாங்க. இது இரண்டையும் ஃபியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி செல் டிவிஷன் ஆகுது. இந்த எம்ப்ரையோ அப்படின்றது மல்டிப்ளைட் செல். இந்த மல்டிப்ளைட் செல் எம்ப்ரையோவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மதருடைய யூட்ரஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து பெர்த் கொடுக்குது. இந்த ப்ராசஸ் தான் குளோனிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த குளோன்டு டாலி அப்படின்றத வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீன் தெரப்பி அப்படின்றது மரபணு சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹியூமனில் ஏதாவது டிஃபெக்டிவான ஜீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஜீன்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி அப்படின்னு பார்த்தோம்னா சொமாட்டிக் செல்ஸ்ன்றது நான் ரீப்ரடக்டிவ் செல்ஸ், அதாவது ஸ்பெர்ம் அண்ட் எக்ஸெல்ஸ் தவிர அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த செல்ஸ் சொமாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த தெரப்பியில் பேஷண்ட்ஸுடைய செல்ஸை வந்து அவங்களுடைய பிளட்லேருந்தோ அல்லது போன் மேரோ அப்படின்னா எலும்பு மஞ்சைன்னு சொல்லக்கூடியது, அதுலேருந்தோ ஸ்கின்லேருந்தோ அல்லது பிரெயின்லேருந்தோ என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஸை வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி ரெட்ரோ வைரஸஸை வந்து இந்த தெரப்பிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. வேரஸ் ஜெர்ம் லைன் செல் தெரப்பி அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்ம் லைன் அப்படின்றது வந்து செக்ஸ் செல்ஸ், அதாவது எக்ஸ் அண்டு ஸ்பெர்ம், இதை தான் செக்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பியில் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் எக்ஸ் அல்லது ஸ்பெர்மை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் தெரப்பி மூலமாக டிசீஸ் அப்படின்றத வந்து காஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீனை வந்து கரெக்ட் பண்ணிடலாம். அதாவது வந்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் தான் இந்த ஜீன் அப்படின்றது வந்து பாஸ் ஆகுது. ஸோ அந்த டிசீஸ் காசிங் ஜீன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த தெரப்பி அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது. ஸோ அந்த சொமாட்டிக் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி அப்படின்றதுக்கு டிஃபரன்சியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மாதிரியான செல்லை வந்து அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்களோ அந்த டார்கெட் செல் டைப்பில் மட்டும்தான் இந்த ஜீன் அப்படின்றத வந்து எடிட் பண்ணுவாங்க. மற்ற அதர் செல்ஸ் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகாது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லா செல்ஸுமே எடிட் ஆகிடும், இன்க்ளூடிங் ஸ்பெர்ம் ஆர் எக்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த எடிட்டட் ஜீன் அப்படின்றது வந்து காப்பி ஆகிடும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எடிட்டட் ஜீன் அப்படின்றது வந்து ஒரு பர்சன் பண்ணாங்கன்னா அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது பாஸ் ஆகுது, அதாவது அவங்களுடைய குழந்தைக்கு வந்து அது வந்து பாஸ் ஆகாது. வேறஸ் ஜெர்ம் லைன் ஜீன் எடிட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்சனுக்கு வந்து சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னா அந்த எடிட்டட் ஜீன் வந்து அவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து பாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இது வந்து செக்ஸ் செல்ஸில் வந்து நடக்கக்கூடிய ஜீன் எடிட்டிங், அதனால் இது ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வந்து பாஸ் ஆகும். ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்றது. இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்றது வந்து பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டட்டிஸ்டிக்ஸ், இது எல்லாத்தினுடைய காம்பினேஷனை தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பயாலஜிக்கல் டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு, அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது. இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்றது பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷனான நியூக்ளிக் ஆசிட் பற்றியோ, ஜீனுடைய சீக்வன்சஸ் பற்றியோ, ப்ரோட்டீனுடைய சீக்வன்சஸ் பற்றியோ இந்த டேட்டா பேஸஸை வந்து க்ரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மாடர்ன் ஜெனெட்டிக்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கோம். செல் டிவிஷன் அப்படின்றத பற்றி பார்த்தோம், அதில் மைட்டோசிஸ் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். செல் டிவிஷன் அப்படின்றது எதனால் முக்கியம் அப்படின்றது பார்த்தோம். ஜெனெட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா என்ன, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன, அதே மாதிரி குளோனிங் அப்படின்றது என்ன, ஜீன் தெரப்பினா என்ன, அண்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க.
கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செஷனில் பயாலஜியில் இன்னும் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். See you all in other session. Until then, take care and bye-bye.